அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நினைத்த வரத்தை தரக்கூடிய அபிராமி அந்தாதி பத்தி பார்க்க போறோம். இந்த அபிராமி அந்தாதி பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் கத்துக்கிட்டதை நான் சொல்ல போறேன். நான் வந்து அபிராமி அந்தாதி படித்து தான் சில மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. அதனாலதான் அந்த விஷயங்களை நான் தைரியமாக இதுல நான் வெளியிடுறேன். அபிராமி அந்தாதி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பதிகம், சும்மா அது வந்து ஒரு பாடல் இல்லை. அந்தாதி அப்படின்னா அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். ஒரு பாடல் முடிந்தவுடனே அந்த பாடலுடைய வரியே அடுத்ததாக தொடங்கும். அதனாலதான் அது வந்து அந்தாதி. அபிராமி அம்பாளை பற்றி சொல்றதுனால அது அபிராமி அந்தாதி. இது பாடினவங்க வந்து சுப்பிரமணிய பட்டர். அவர் வந்து அபிராமி அந்தாதி ஏற்றதுனால அபிராமி பட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இந்த அபிராமி அந்தாதி உத்வேகத்தன்மை உள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பாடும் போதே அம்பாள் நமக்கு முன்னாடி இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தும். இந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அபிராமி அந்தாதியுடைய உணர்வு நல்லா தெரியும். நீங்க ஒவ்வொரு பாடல் நம்ம பார்த்தாலும் அம்பாளே முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி, அம்பாள்கிட்ட நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் வணங்கேன், ஒருவரை வாழ்த்துகளே நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன், எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அப்படிம்பார். அம்பாள்கிட்ட அப்படியே பேசுற மாதிரி இருக்கும். நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றே இல்லை உனக்கே பரம், அன்றே எனதென்று உள்ளதெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலை இமமான் பெற்ற கோமலமே அப்படிம்பார். அதாவது அம்பாள் முன்னாடி நின்னா என்ன நம்ம பேசுவோமோ அதே போன்ற அந்த ஒளி அமைப்பு பெற்றது இந்த அபிராமி அந்தாதி. அம்பாளை பார்த்துட்டு அந்த அம்பாளை பத்தி நான் எப்படி சொல்ல அப்படின்னு தெரியல அப்படிம்பார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படிம்பார். மொழிக்கும் நம்ம பேச சொல்ல முடியாது எப்படி இருக்கு அம்பாள்னு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அம்பாள் வந்து நின்றுட்டு இருக்கு அப்படிம்பார். அதாவது எப்படின்னா, அம்பாளை பார்த்து பாடிய பாடல் தான் இந்த 100 பாடல்கள். சும்மா சாதாரண பாடல் இல்லை. நிறைமொழி ஆணையர் கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்கிற தொல்காப்பியர் சொல்வார் தொல்காப்பியத்துல. இதெல்லாம் என்னன்னா, இறைவனை பார்த்து பாடினாதான் இந்த மாதிரியான வரி நயங்கள் வரும். சும்மா சாதாரண பாடல் இல்லை. மறைமொழி தானே மந்திரம் என்க, இறை சக்தியை உணர்ந்து இறைவனை பார்த்து பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் மந்திரம். அப்போ அபிராமி அந்தாதி இறைவனை, அதாவது அம்பாளை நேராக பார்த்து பாடிய ஒரு பாடல். ஒவ்வொன்றும் மந்திர சொற்கள் அடங்கியது. அபிராமி பட்டர் வந்து சம்ஸ்கிருதத்தில் தேறியவர். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசத் இந்த மாதிரி பாடல்களை அவர் பாடி அதுடைய திரிபு இந்த அபிராமி அந்தாதியில் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள எல்லா அமைப்புகளும் அபிராமி அந்தாதியில் இருக்கும். நீங்கள் ஒருவேளை சம்ஸ்கிருத தேவலோபியை நீங்க வந்து சரியாக உச்சரிக்க முடியவில்லை என்றால் அருமையாக தமிழில் அபிராமி அந்தாதி நீங்க பாடினீங்கன்னா லலிதா சகஸ்ரநாம பாடிய பலன்கள் கிடைக்கும். ஸ்ரீ மாத்ரே ஸ்ரீ மாதா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாம தொடங்கும். ஸ்ரீ மாதா அப்படின்னு தொடங்கும். முதல்ல ஸ்ரீ மாதாங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ஆத்தாளை, தமிழ்ல தூய தமிழ்ல ஆத்தாளை எங்கள் அபிராம ஒல்லியை வென்றுபார். அதே போல மகாதந்திரா மகாயந்திரா மகாசனா மகா யாக கிரமாராக்கியா மகா பைரவ பூஜிதா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்லோகம். இங்கே நமக்கு அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா, தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் அப்படிம்பார். வைரவர் ஏத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த வரிகள் இது போல நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ லலிதா சகஸ்ரநாமத்துடைய திரிபு சாயல் தமிழில் அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதியை படித்தால் என்ன கிடைக்கும் அவரே சொல்லியிருந்தார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த கடைக்கண்களே தனம் தரும். அதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். தனம் தரும், கல்வி தரும். முதல்ல வந்து கல்வியை தான் சொல்லணும். அவர் என்ன சொல்றார், தனம் தரும் கல்வி. நம்ம வந்து கல்வி கத்துக்கிட்டா அந்த கல்வியினால் நமக்கு பலன் அளிக்க வேண்டும். அதனாலதான் தனத்தை தரக்கூடிய கல்வியை தரும். எல்லாம் சொல்லிட்டு கடைசி அவன் சொல்லுவார், நல்லன எல்லாம் தரும், எது நல்லதா இருக்கோ அதெல்லாம் தரும். என்னது, அபிராமியின் கடைக்கண்களே. அம்பாளுடைய கடைக்கண் பார்வை இவ்வளவு நமக்கு தரும்.
இப்போ நீங்க அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி வந்தால் உணர்வு பூர்வமா பாட வேண்டும். நீங்க முதல் பாடல பாத்தீங்கன்னா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். யார்? ஸ்ரீ வித்யா அம்பாள். அம்பாளை உணர்ந்தவர்கள் மட்டுமே அபிராமி அந்தாதி பாடி அந்த உணர்வை பெற முடியும். அதனாலதான் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படிங்கிற உணரணும். தெரிந்து கொள்வது வேற, நம்ம சொல்றோம் அம்பாளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, இது வேற. நீங்க அந்த பாடலை பாடி உணர வேண்டும். உணர்ந்து படித்தால் கண்டிப்பாக அம்பாளுடைய அனுக்கிரகம் பெறும். அம்பாளை வழிபட்டால் முக்கோடி தேவர்களும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அதே சொல்றார், பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதில்லை என்பர். அதே போல பாத்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பொறிமல பூங்கொடியே நீ புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ வித்யாவாகிய அம்பாள் வழிபாடு செய்யணும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், அதாவது சிவனோட சேர்ந்து வரக்கூடிய கோலமாகி அம்பாளை வழிபட்டால், அதாவது சிவனும் அம்பாளும் சேர்ந்து இருக்க அந்த கோலத்தை வழிபட்டால் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் புயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே. நமக்குள்ள சிந்தனை உருவாகிட்டாலே, அபிராமி அந்தாதி நம்ம படிக்கிற சிந்தனை உருவாகிட்டாலே பக்கத்துல அம்பாள் வந்துட்டான்னு அர்த்தம். புத்தியும் புத்தியின் உள்ளே அப்படிங்கிற புத்திக்குள்ள இருந்து வர்றதே அம்பாள் தான். இதை பத்தி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. அபிராமி அந்தாதி பத்தி நிறைய இருக்கு. நீங்க வந்து அபிராமி அந்தாதி எல்லாரும் பாடுங்க, நீங்க நினைத்த வரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஸ்ரீ வித்யா அம்பாளுடைய அனுக்கிரகம் முழுமுதல் கிடைக்க வேண்டும். அனைவரும் அபிராமி அந்தாதி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.